ஓம் சாந்தி. அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். அமிர்தவேளை தொடரில் ஆத்மா அபிமானி அசரீரி ஆகும் அபியாசம் செய்ய வேண்டும் என்பது பற்றி தந்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். அதில் தந்தை நிறைய பயிற்சிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இன்று பாப்தாதா கூறும் பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்து பயனடைவோம். இன்று பாப்தாதா கூறுவதாவது, தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நிரந்தரமாக உள்முகமாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். உள்முகம் என்றால் ஒரு வினாடியில் சரீரத்திலிருந்து விலகுவது. இந்த உடலின் உணர்வு முற்றிலும் மறந்துவிட வேண்டும். ஒரு வினாடியில் மேலே செல்லுதல் மற்றும் திரும்ப வருதல். இந்த அபியாசத்தின் மூலம் விகாரங்களின் அணு அளவு கூட நீங்கி போய்விடும். காரியம் செய்ய செய்ய நடுவில் இவ்வாறு அந்தர்முகி ஆகிவிட வேண்டும். முற்றிலும் நிசப்தமாக இருப்பது போல தோன்ற வேண்டும். எந்த சப்தமும் கிடையாது. இந்த சிருஷ்டி இல்லவே இல்லை என்பது போல தனிமையில் அமர்ந்து நாம் சரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா ஆவேன் என்ற அனுபவமாகும். அந்த அளவிற்கு இப்பொழுது அப்பேற்பட்ட பயிற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் உயிருடன் இருந்து கொண்டே இறப்பது என்று கூறப்படுகிறது. ஏகாந்தம் என்பதன் பொருளாவது ஏக் அந்த். ஏக் ஒருவரின் நினைவில் என்பது, அந்த் முடிவு ஆதல். அதாவது ஏகாந்தத்தில் அமர்ந்து நான் ஆத்மா, இந்த சரீரத்தை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்று அப்பேற்பட்ட அனுபவம் செய்ய வேண்டும். யாரும் நினைவில் இருக்கக்கூடாது. அமர்ந்தபடியே அசரீரி ஆகிவிட வேண்டும். இந்த சரீரத்திலிருந்து நாம் இறந்து விட்டது போல அவ்வளவே. நான் ஆத்மா, சிவபாபாவின் குழந்தை. இந்த பயிற்சி மூலம் தேக உணர்வு நீங்கிக் கொண்டே போகும். குழந்தைகளே, இப்பொழுது அசரீரி ஆகி வீடு செல்ல வேண்டும். எனவே சதா அசரீரி ஆவதற்கான பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் சொர்க்கத்திற்கு தகுதி உடையவர் ஆகிவிடும் பொழுதே இந்த கலியுக மூங்கில் காட்டிற்கு நெருப்பு பிடிக்கும். நம்முடைய கர்மாதீத் நிலை அமையும் பொழுதே போர்கள் ஆரம்பமாகும் மற்றும் பழைய சிருஷ்டி விநாசமாகி புது சிருஷ்டி வரும். எனவே நன்றாக முயற்சி செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, தினமும் அமிர்த வேளை இணைந்த சொரூபத்தின் பிராமண வாழ்க்கையின் நினைவின் திலகம் சுயம் நாமே இட்டுக்கொள்ள வேண்டும். அதிகாலை எழுந்து ஒரு தந்தையினுடைய நினைவில் அமர வேண்டும். அந்த நேரம்
வேறு யாருமே நினைவிற்கு வரக்கூடாது. நம்முடைய மற்ற அனைத்து சங்கல்பங்களையும் மூடிவிட்டு ஒரு தந்தையை மட்டுமே அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். தந்தையிடம் இனிக்க இனிக்க ஆன்மீக உரையாடல் நிகழ்த்த வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்க்கலாம். ஓம் சாந்தி.